நாள் வந்து இந்த முறை 9 ஏக்கர் வயலும் 4 ஏக்கர் மஞ்சளும் 5 ஏக்கர் கச்சானும் 5 ஏக்கர் தென்னையும் தோட்டங்கள் செய்து கொண்டு வருகின்றோம். எனவே எங்களோட வயல்களும் இந்த முறை நல்ல விளைச்சலை தந்திருக்கு. போன முறையை விட இந்த முறை எங்களோட வேலைக்கும் இலகுவாக இருந்தது. போன முறை வந்து கோடியை பார்த்தா பெட்ரோல் எல்லாம் நாங்கள் டீசல் எல்லாம் அடிக்க போனால் செட்டில் வந்து சரியான வந்து கீவுல நின்று தான் நாங்கள் இது டீசல்களை பெற்றுக்கொள்ளணும். அப்போ அதால் வந்து எங்களுக்கு சரியான கஷ்டமாக இருந்தது. ஒரு வேலையும் செய்ய பொருளாதார வளர்ச்சி கூடுதலாக இருந்தால் இதை விட வார முறை இன்னும் கூடுதலாக செய்யலாம். எல்லாமே இப்போ இருக்கிற ஜனாதிபதியை பற்றி நான் நினைக்கிறேன் என்னென்னா வந்து என்ன இவ்வளவோ கஷ்டத்தில் இருந்து இப்போ கொஞ்சம் மேலே கொண்டு வந்துட்டார். இனியும் இதை விட இன்னும் மேலே கொண்டு வரணும்ன்றது தான் எங்களை எதிர்பார்ப்பும் நம்பிக்கையும். இரண்டாம் ஆண்டு புனரமைக்கப்பட்டதன் பின்னர் இரண்டுமலை குளத்தின் மொத்த கொள்ளளவு 148 MCM. இந்த குளத்தின் மூலம் கிட்டத்தட்ட 22,000 ஏக்கர் வயல் நிலங்களுக்கு ஈர்ப்பு நீர்ப்பாசன முறை மூலம் நீர் வழங்கப்பட்டு வருகிறது. மேலும் 600 ஏக்கர் உபவுணவு பயிற்சிகை ஏற்று நீர்ப்பாசன திட்டத்தின் மூலம் மேற்கொள்ளப்பட்டுபடுகிறது. மேலும் இக்குளத்தினை நம்பி 2 மீன்பிடி சமூகங்கள் மொத்தமாக 400 பயனாளிகளை கொண்ட சமூகங்கள் நன்னீர் மீன்பிடியில் ஈடுபட்டு வருகின்றனர். விவசாயம் மூலம் நெற்பயிற்சிகை மற்றும் மறுவுணர்வு பயிற்சிகையில் கிட்டத்தட்ட 9,000 மேற்பட்ட குடும்பங்கள் தங்களது வாழ்வாதாரத்தை பெற்று வருகின்றன. மேலும் இக்குளத்திலிருந்து கிளிநொச்சி மாவட்டத்துக்கான குடிநீர் தேவையை பூர்த்தி செய்யும் மூலம் முகமாக தேசிய நீர்வளங்கள் வடிகாலமைப்பு சபைக்கு நீர் பகிரப்பட்டு கொண்டிருக்கிறது. அப்பே ரட்டே தியன்னே போஷணை மட்டமே வடிகரண்ட தீவுன ஆயத்தினை விதியட்ட மே மினிசு மே தென்னே மே இரணமடு மினிசு மாலு தென்னே தியன்ன மிளகான தியனும் மினிசு மே இத்தனை மே தொட்டுப்புற காவது என்ன 400 50 ஏ மினிசு மே எலியட கீழே விகுணண்ட புழுவன் மில தியனோ 600 வெடியும் விகுணண்ட பேக்கியில் அப்போ மே ஜலஜீவி ஹரஹா பலனும் ஏனிசா மே இன்ன மே கமே இன்ன மினிசுட அடு மிலட்ட ஹொந்த போஷண மட்டமே தெண்ட புழுவன் கீழே ஹொந்த ஆடம்பர வேணும் இரணமடு ஜனதா விதி. நான் இப்போ ஒரு ஆள் ஒரு தான் எந்த குடும்பத்தை வச்சு பார்த்து கொண்டிருக்கிறேன். இந்த மரமன் செத்துட்டார். நான் 5 பேருக்கு வச்சு தான் சாப்பாடு கொடுக்குறேன். நான் கொண்டு போன இன்றைக்கு 10 துண்டு வலையில் 2 கிலோ மீன் கூடி வராது. இப்போ இந்த வருஷம் மீன் கொஞ்சம் கொண்டாந்து விட இல்லை. அப்போ இன்னும் கஷ்டமாக தான் இருக்குது எங்களுக்கு. நாங்கள் தொழிலுக்கு போய் வலையை விட்டால் என்ன 4 துண்டு வலை போடுறது, 10 துண்டு வலை 4 துண்டு வலை அழிஞ்சிட்டுது. இந்த கஷ்ட நிலைமையில தான் நாங்கள் வாழ்ந்து கொண்டே இருக்கிறோம். இவளுக்கு வந்து ஒரு வாழ்வாரத்தினு சொல்லி எங்களுக்கு ஒரு வலையில் எதுவும் கொண்டாந்து கொடுத்து உதவி செய்கிறதுக்கு அப்படி ஒன்றும் இல்லை. வனசத்துங்கின்னு ஹானியை தாம அதிகாய் ඒ ආරක්ෂා කරගෙන යන විශාල පරිශ්‍රමයක් දරන්න වෙලා තිනවා වගා කටයුතු සිදු කරන ප්‍රදේශ වලට අලි වැටක් තමයි අවශ්‍ය වෙන්නේ ඒක අපේ වගා කටයුතු සාර්ථක කරගන්න පුළුවන් තව වැඩිපුර කරන්න පුළුවන් ඒත් එක්කම මේ අස්වැන්න නෙලා ගත්තාම අස්වැන්න වේලා ගැනීමට ඔක්කොම දාලා තියෙන පාරෙදි මේට දින 2-3කට ඉස්සර තරුණයෙක්ගේ ජීවිතයකට නැති වුණා ඉතින් මේ අවශ්‍ය කමත් ප්‍රමාණය මේ ප්‍රදේශයේ ගොවින්ට ලබා දීමත් අවශ්‍ය වෙනවා මේ කටයුතු සිදු කරගෙන යෑමේදී නා 100 பேருக்குள்ள வேலை செய்றோம் இங்க 150 ஏக்கர் காணி இருக்குது இந்த 150 ஏக்கர் காணியும் வந்து நல்ல விளைச்சலை கொடுக்குற ஒரு காணி இதில் வந்து நாங்கள் கடந்த காலத்தில் நல்ல விளைச்சலை கொடுத்துருக்குறோம். இந்த தரமும் எங்களோட விதைப்பில் வந்து நல்ல விளைச்சல் இங்கே இருக்குது. இங்கே வந்து எங்களோட விளைச்சலை இன்னும் நாங்கள் மேம்படுத்துறதுக்கு எங்களுக்கு சில பொருட்கள் இங்கே தேவையாக இருக்குது. ஜனாதிபதி அவர்கள் கிளிநொச்சி மாவட்டத்துக்கு வருகை வந்திருந்தார். விவசாயிகளுடைய அதாவது அறுவடை ஆரம்பிக்கப்பட்டிருந்தது அதனையும் சென்று பார்வையிட்டிருந்தார். அத்துடன் விவசாயிகளால் சில பிரச்சனைகள் முன்வைக்கப்பட்டன. 70 ரூபா 80 ரூபா 60 ரூபாய்க்கு தான் அதாவது விலைக்குத்தான் விவசாயிகள்கிட்ட இருந்து கொள்முதல் வாங்குவதாகவும் அவர்கள் தங்களுடைய முறைப்பாடுகளை தெரிவிக்கப்பட்டிருந்தது. ஜனாதிபதி அவர்களால் உறுதிமொழி வழங்கப்பட்டது. நாளையிலிருந்து 100 ரூபாய்க்கு நெல்லை கொள்முதல் செய்ய நடவடிக்கை எடுக்கப்படுவதாக உறுதிமொழி வழங்கப்பட்டது. அத்துடன் விவசாயிகள் முன்வைக்கப்பட்ட பிரச்சனைகளுக்கு எல்லா பிரச்சனைகளுக்கும் தீர்வுகளும் வழங்கப்பட்டன. உதாரணமாக ரயிங் ஃப்ளோர் விவசாயிகளால் கேட்கப்பட்டது, அதற்கும் தீர்வுகள் வழங்கப்பட்டன. அத்தோடு சேர்ந்து அதாவது விளைச்சலை அதிகரிக்கக்கூடிய சகலவிதமான நடவடிக்கைகளுக்கும் எடுக்கப்படுவதாகவும் ஜனாதிபதி அவர்களால் உறுதிமொழி வழங்கப்பட்டது. விவசாயிகளாங்கள் ஜனாதிபதி அவர்கள் வருவதையிட்டு அகமகிழ்வும் பெருமதிப்பும் கொள்கிறோம். அவர் வந்து விவசாயிகளுடன் கதைத்து விவசாயிகளுடன் பேணி எங்களுக்கான உறவை வலுப்படுவதில் நாம் மிகவும் மகிழ்ச்சி அடைகின்றோம். எங்களுக்குள்ள பிரச்சனைகள் இந்த விதநெல்லை நாங்கள் இவ்வளோ 3 மாதம் கஷ்டப்பட்டு செய்கிற நெல்லை உற்பத்தி செய்து விக்கிரைக்கில் தான் பெரிய முதலாளி மில்லியாளர்களுக்கு துணை போக வேண்டியிருக்கு. ஜனாதிபதி அவர்கள் மனம் வந்து எங்களுடைய நெல்லை கொள்வனவு அரசாங்கம் கொள்வனவு செய்கிறதுக்கான வழிவகைகளை செய்து தரும் பட்சத்தில் நாங்கள் பெருமகிழ்வும் பெரு நிம்மதியும் அடைவோம். அவருந்தே கிட்ட போரலாபாது என்று சொல்லுவாங்க.
ඒ නිසා අපි හැමතැනම හොඳ අස්වැන්නක් බලමු. ඒකට අපි මිලකුත් දීලා තියෙනවා. මොකද මෙතන ගිය යල කන්නේ අස්වැන්නෙක කොටසක් තියෙනවා. ඒ වගේම දකුණේ සමහර තැන්වල ගිය මහ කන්නේක සිතුරලා. ඒ නිසා මේක වැඩි කරන්න අපි මේ මුදල් දීලා තියෙනවා. මන්ද පෝෂණය නිසා හාල් මිල දීලා ගන්න බැරි අය ලංකාවේ හැම ගමකම ඉන්නවා. අස්වැන්න වැඩි වුණාට එයාට මිල දීලා ගන්න ආර්ථික ශක්තියක් නැහැ. ඒ නිසා අපි එහෙම මන්ද පෝෂයෙන් පෙළෙන පවුල් ලක්ෂ 20කට අපි මාර්තු මාසෙයි අප්‍රේල් මාසෙයි කිලෝ 10 බැගින් දෙනවා නොමිලේ. එතකොට සිංහල දෙමළ අවුරුද්ද වෙනකොට ඒකට කිලෝ 20ක් ඒ පවුල් වලට ලැබෙනවා. ඊට පස්සේ අපි කෘෂි නවීකරණ වැඩසටහන ආරම්භ කරනවා. අපිට ඕන ක්‍රමානුකූලව හෙක්ටයරයකින් ලැබෙන ප්‍රමාණය අඩු ගානේ මෙට්‍රික් ටන් 6කට ගේන්න පුළුවන් නම් 7ක් කරන්න. එහෙම දියුණු කරන්න ඒ ඕනේ උදව් අපි ලබලා දෙනවා. මීට වඩා හොඳ මිලදී ගැනීමේ ක්‍රම, ගබඩා කිරීමේ ක්‍රම ඇති වෙනවා. කුඩා පරිමාණයේ, මධ්‍යම පරිමාණයේ නවීන හාල් මෝල් ගේන්නත් ඉඩ දෙනවා. ඉතින් ඊළඟ අවුරුදු 4-5ේදී මේ අපිට කරලා දෙනවා. මේ ප්‍රදේශයට එන ජලයත් රඳා පවතින එක වැඩි කරන්න අපි බලමු. කූනරීන් දෙතමනේ 1000කට නම් අපි ගන්න මේ 100ට 105ක් 10ක් ආණ්ඩුව ගත්තොත් ඇති. ඔව්. 120ක් ගන්න වැඩන්නේ 105ක් ආණ්ඩුව ගන්නවනේ. යූෂුවලි මේ බයි 10%. අපි 10% දැන් මේ සැරේ ඊට වඩා ගන්නවනේ. ඔව්. නාග රූට් එකේ 10% දෙක අධිකම 20. මේ 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 සැරේ 120 පයින්න. හොඳයි. හොඳයි. අපි පාටියක් දාන්න පුළුවන්. හා. හලෝ. හලෝ. How are you? I'm all right. How are you?